பாய்ஸ் வெல்கம் டு அவர் ஜாங்கிரி பாய்ஸ். நம்ம சேனலில் வந்து நம்ம ட்ராவலாக் அப்புறம் சீ விளாக் ரொம்ப ஃபுட் விளாக் இப்படி நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து சீ விளாக் பார்க்க போகிறோம். அதாவது சீ விளாக்கில் மீனவர் கூட போய் அவங்க எப்படிலாம் கனவாக்கள் பிடிக்கிறாங்க, அதாவது ஓட்டு கனவா, பீலி கனவா, அப்புறம் ஆக்டோபஸ், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எப்படி பிடிக்கிறாங்க தெரியாது. ஸோ அது எப்படி பிடிக்கிறாங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ஸோ லெட்ஸ் கெட் திஸ் வீடியோ. இது வந்து ஓட்டு கனவா, இதேமாரி பீலி கனவா, அப்புறம் பேய் கனவான்னு சொல்லுவாங்க ஆக்டோபஸ், இதெல்லாம் எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போறீங்க. அதாவது என்ன தூண்டியை வச்சு பிடிக்கிறாங்க, அது எப்படி இறங்கி பிடி கடலில் இறங்கி பிடிக்கிறாங்க, வளத்துலேருந்து எப்படி பிடிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸுமே கனவா பிடி கனவா தொழிலை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த பீலி கனவா பிடிக்கும். பீலி கனவா பொதுவாக கனவா வந்து கலர், அதோட நிறங்கள் வந்து மாறக்கூடியது. கடல் பச்சோந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட கலர் வந்து மாட்டிருக்கும். மஞ்சள் கலர் இருந்துச்சு, இப்போ வெள்ளை கலர் ஆகிட்டு பாருங்க. ஸோ இது வந்து பீலி கனவா அப்படின்னு சொல்லுவோம். இதோட கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கும். இன்னொன்று இதே டைப்பில் ஊசி கனவான்னு ஒன்று இருக்குது, அது கண்ணு இதோட சிறுசாக இருக்கும். ஸோ இந்த கனவாக்கள் இதெல்லாம் நாங்கள் பிடித்த கனவா தான். இந்த கனவாலாம் நான் எப்படி பிடிக்கிறோம் அப்படின்னு இனிமேல் வர்ற வீடியோவில் உங்களுக்கு வரும். இதுதான் பேய் கனவா அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இங்கிலீஷில் ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கேள்விப்படுறோம், எட்டு தும்பி மாதிரி இருக்கும். ஸோ இது பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் கையில் நல்லா ஒட்டும், ஒட்டிட்டு வரவே வராது. அது தும்பி வச்சு நம்ம பிடிச்சிக்கிடும். பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால இது பேய் கனவா அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் சரியான சின்ன ஓட்டம் இருந்தால் கூட வெளியே போயிடும். அவ்வளோ கூர்மையான அறிவுடையது இது. இந்த கனவாக்கள் இதுவரை நீங்கள் பார்த்த எல்லா கனவாவுமே இந்த தூண்டி வச்சு நாங்கள் பிடிச்சோம். இந்த தூண்டி பாருங்கள், ஒரு சைடை பார்க்க மீன் மாதிரி இருக்கும், ஒரு சைடை பார்க்க ரால் மாதிரி இருக்கும். இந்த தூண்டிலே பல டைப் இருக்குது. ஸோ இந்த தூண்டியை வந்து நாங்கள் கடலில் போட்டு தான் இந்த கனவாக்கள்லாம் பிடித்தோம். அது எப்படி பிடிக்கிறோம் இனிமே அடுத்தவங்களுக்கு வருவோம். இது வந்து நாங்கள் கடலில் அந்த நரம்பில் மாட்டி நாங்கள் கடலில் சின்ன குண்டு மாதிரி போட்டு குண்டு மாதிரி போட்டோன்னா கடலில் அடி வர போயிடும். அடி வர போனால் மீன் மாதிரி போவோம். மீன் மாதிரி போனோடனே மீன் தான் போல அப்படின்னா அந்த கனவா பிடிக்கும். இது மூலமாக நாங்கள் கனவாக்கு பிடிக்கிறோம். அப்புறம் அந்த கனவா பிடிக்க எப்படி இறங்குறான்னு இப்போ பார்க்க போறீங்க. நாங்கள் பொதுவாக இரண்டு வகையில் கண்டுபிடிப்போம். ஒன்று வந்து வள்ளத்தில் இருந்தே போடுவாங்க, இன்னொன்று இந்த சின்ன தெர்மோகோல் சீட்டு. இது வந்து போய் அப்படின்னு சொல்லுவோம். இது சின்ன படகு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கடலில் மிதக்கிற தன்மை உடையது. ஸோ இது மூலமாகவும் இதில் வந்து மூணு தூண்டி நாலு தூண்டி போட்டு பிடிப்பாங்க. இப்போ வள்ளத்துலன்னா ஒரு ரெண்டு தூண்டி தான் போட முடியும். ஒருத்தர் வந்து ரெண்டு தூண்டி தான் போட முடியும், இதில் நாலு தூண்டி போடுவாங்க. அதே மாதிரி இந்த கனவாக்கள் வந்து ரொம்ப அந்த தூண்டியில் வந்து லைட்டாக தான் பிடிச்சிட்டு வரும். அப்படிங்கிறப்போ வள்ளத்துலேருந்து பிடிக்கும்போது அது வந்து தப்பிச்சு போக, இந்த படகுலேருந்து பிடிக்கும்போது தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த தெர்மோகோல் சீட்டு இந்த இந்த போயாலேருந்து பிடிக்கும்போது நம்ம ஈஸியாக கச்சா வச்சு கோரிடலாம். கச்சானா ஒரு சின்ன வள மாதிரி இருக்கும், அது அந்த கனவை மேலே வரும்போது நம்ம ஈஸியாக அதை கோரிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு வர வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ ஒவ்வொருத்தரும் இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கப்புறம் இப்போ அந்த வள்ளத்துலேருந்து ஒரு அண்ணன் வந்து இப்போ கனவாக சுண்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் தூண்டியை வந்து கடலில் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் சுண்டிட்டு இருப்போம். இப்படி சுண்டிட்டு இருக்கும்போது சுண்டும் போது வந்து அந்த தூண்டி வந்து கொஞ்சம் மீன் மாதிரி ஓடும் பார்த்துக்கோங்க கீழே. ஓடினோடனே இது மீன் போல அப்படின்னு நினச்சி அந்த கனவை வந்து அந்த தூண்டியை வந்து பிடிச்சிடும். பிடிக்கும்போது பின்னாடி வந்து முள் முள்ளாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த முள்ளில் வந்து மாட்டிக்கிடும். அப்படி மாட்டின உடனே நாங்கள் அப்படி அலைக்க தூக்கிடுவோம். இப்போ வந்து அந்த அண்ணன் ஓட்டு கனவாக தான் பிடிச்சிருக்காங்க. ஸோ பொதுவாக நீங்கள் கனவாக்கள் வந்து எப்படி பிடிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த முறையில் தான் நாங்கள் பிடிப்போம். பாருங்கள் அந்த தூண்டி, அந்த தூண்டியில் எப்படி மாட்டியிருக்குன்னு. ஸோ இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு கனவாக பிடிப்போம். மறுபடியும் ஓட்டு கனவாக மாட்டிருக்குது. ஸோ இந்த பச்சை கலரில் மாட்டிருப்பாங்க. நாங்கள் இதுக்கு தூண்டி வந்து ஒவ்வொரு கலர் இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு நாள் இப்போ கடல் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். சில நாளில் பச்சை கலரில் இருக்கும், சில நாளில் கருப்பு கலரில் இருக்கும், சில நாளில் ஊதா கலரில் இருக்கும், சில நாள் நம்ம தெளிவாக இருக்கும், வெள்ளை கலரில் அந்த மாதிரி கூட இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த கடலோட நிறம் வந்து மாறிட்டு இருக்கிறதுனால அந்த அந்த தண்ணியோட நிறத்துக்கு ஏற்ற மாதிரி தூண்டி வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இப்போ கிளிப்பச்சை கலரு, அப்புறம் இந்த ஆரஞ்சு கலர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். தண்ணி வந்து இப்போ என்ன கலங்கலாக இருந்தால் கூட, கலங்கி இருந்தால் கூட அந்த தூண்டி வந்து அந்த கனவாக்கு தெரியும். இப்போ மற்ற நேரம் வந்து அதான் ஒவ்வொரு அந்த தண்ணி நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தூண்டி அந்த தூண்டி தச்சு இப்படி கனவாக பிடிப்போம். ஸோ இப்படி தான் நாங்கள் ஒவ்வொரு கனவாக பிடிப்போம். இப்போ அந்த கனவை பாருங்கள், அந்த தும்பியில் வந்து லைட்டாக தான் அப்படியே கொளிகிட்டு வரும். ஸோ நாங்கள் கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி இழுத்தாலுமே அந்த கனவை வந்து ஓடிடும். ஸோ அதை நேக்காக ஒரு நேக்காக பார்த்து தான் அந்த கனவை பிடிப்போம். பாருங்கள் அந்த தும்பி வந்து லைட்டாக தான் இருக்கும், லைட்டாக நுனிப்பில் இருக்கும். அதில் அப்படியே அந்த வழி தாங்க முடியாமல் அப்படியே மேலே வரும் அந்த கனவா. ஸோ நாங்கள் அப்படியே அந்த கச்சா வச்சு கோரிடுவோம். சில நேரம் கிட்ட வந்து அப்படியே மையை துப்பிட்டு போயிடும். அப்போலாம் செம கடுப்பாக இருக்கும், பெரிய பெரிய கனவாலாம் வரும். சில நேரம் அந்த கட்டையில் வந்து அடியேறாமல் ஒழுங்காக அந்த முள்ளை மாட்டாமல் அப்படியே மேட்டாப்பில் வரும். மேட்டாப்பில் வந்தோன்னா பெரிய பெரிய கனவாலாம் அந்த மாதிரி தான் வரும். நாங்கள் நல்லா அடியேறிடும் அப்படின்னு நினைப்போம், ஆனால் கிட்ட வந்து விட்டுட்டு போயிடும். அப்படிங்கிறப்போ செம கடுப்பாக இருக்கும், என்னடா இது கனவா போச்சு அப்படின்னு. நிறைய காமெடிலாம் நடக்கும், நிறைய பெரிய பெரிய கனவாலாம் நாங்கள் இப்படி விட்டுருக்குறோம். அதே சமயம் அப்படி நாங்கள் இப்போ தூண்டியை கொண்டு வரோமா, கொண்டு வரும்போது அந்த கனவை பின்னாடியே வரும், தூண்டியை பிடிக்காமல் வரும். சில மேலே வந்து கூட அந்த கனவை பிடிச்சிருக்கு. சில லக்கும் இருக்கும், சில அன்லக்கும் இருக்கும்.
சில நேரம் கனவாக பிடிக்காது, சில நேரம் கனவாக பிடிக்கும். ஸோ இது வந்து ஒரு லக்கியான லக்கு ஆனது தொழிலில் வந்து. இப்போ நான் கரெக்டாக தூண்டி போடுறோமோ அந்த இடத்துல கனவாக இருந்தால் தான் பிடிக்கும், ஸோ இல்லைன்னா பிடிக்காது. ஸோ கனவாக ஓவரால் இறங்கினாங்க பார்த்துருப்பீங்க வள்ளத்துலேருந்து. இப்போ ஓவரால் இறங்கின இடத்துல சில பேர் நல்லா நிறையா பிடிப்பாங்க, சில பேர் கம்மியாக பிடிப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே பிடிப்பாங்கன்னா அவங்களோட லக்கு தான், லக்குனா அவங்க கிடக்கிற இடத்த பொறுத்து இருக்குது. சில பேர் அந்த சின்ன அந்த மூங்கில் மாதிரி இருந்துருமோ, அது வந்து நாங்கள் அதை வச்சு தான் தொடுத்து போவோம். அதை வச்சு தொடுத்து போய் அப்படி இந்த இடத்துல பிடிக்கலாம், இந்த இடத்துல போய் அப்படி பிடிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி கனவால் நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் இப்போ நீங்கள் கனவா தொழில் வரல அப்படின்னு உங்களுக்கு தெரியாது இவன் என்னடா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு. ஸோ இதுவெல்லாம் ஒரு எப்படி சொல்ல ஃபிஷர்மேன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு தான் கொஞ்சம் தெளிவாக புரியும். இப்போது ஒரு கனவா வந்து மாட்டிகிட்டு வருது, பொதுவாக எங்களுக்கு கீழே அந்த கனவா வரும்போது தெரியவே தெரியாது. கரெக்டாக அந்த மேலே வந்ததுக்கப்புறம் தான் லைட்டாக அந்த தெரியும். உங்களுக்கு இப்போ காட்டுற பாருங்க, இப்படி தான் தெரியும். நாங்கள் தெரிஞ்சோன்னா என்ன கனவா அப்படின்னு கண்டுபிடிப்போம். உள்ளே அந்த கனவை வந்து இழுக்கிறத பொறுத்தே நாங்கள் அது என்ன கனவா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். இப்போ ஆக்டோபஸ் அந்த இருக்க பேய் கனவா அதெல்லாம் பிடிச்சிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சிட்டு ஒரு மாதிரி சுண்டி சுண்டி இழுக்கும். அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவோம். இதுன்னு வச்சுக்கோங்களேன், தூண்டியை பிடிச்சிட்டு இழுத்துட்டு ஓடிடும். இந்த ஓட்டுக்கனவாலாம், ஓட்டுக்கனவா அப்புறம் இந்த பீலி கனவாலாம், அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். அது ஒவ்வொரு ஏக்கருக்கு ஃபிஷர்மேன் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இப்படி அந்த தூண்டியில் வந்து கனவா மாட்டும் போது என்ன கனவா அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அவ்வளோ நேக்காக அந்த தொழில். இப்போ அடுத்து இப்படி நாங்கள் மாற மாற கனவாக பிடிச்சிட்டே இருக்கோம். நான் நல்லா பிடிச்சிட்டே இருந்துச்சுன்னா சப்போஸ் கடலில் கனவாக இல்லை அப்படின்னா பிடிக்க பிடிக்காது. தண்ணி கலங்கியிருந்தால் கூட கனவாக பிடிக்காது, ஆனால் தண்ணி தெளிவாக இருக்கும்போது நல்லா கனவாக பிடிக்கும். இப்போ நாங்கள் ஒவ்வொரு டைம் வந்து காற்று சரியான காற்றாக இருந்துச்சு, இருந்தாலுமே கனவை கொஞ்சம் ஓரளவுக்கு பிடிச்சிச்சு. பாருங்கள் மைய கக்குது பாருங்கள், இப்படி தான் சில நேரம் கரெக்டாக நம்ம தூக்கும் போது கரெக்டாக மூஞ்ச பார்த்துலாம் கைக்கிறோம். மூஞ்சிலலாம் நான் மைய வாங்கியிருக்கேன். இந்த மைய வந்து அந்த இடத்தையே அப்படியே கருப்பாக்குது தன்மையுடையது. அப்புறம் நம்ம தூண்டியை வந்து நாஸ்தியாகிறோம் இந்த மைய. இப்போ நம்ம கலர் கலராக தச்சு போட்டிருப்போம், இந்த மை பட்டோன்னா அது கருப்பாயிருமா, கருப்பானோன்னா அது தண்ணியில் வந்து அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்காது. ஸோ நாங்கள் பார்த்து தான் இந்த கனவால் இருந்து அந்த தூண்டியை கழிப்போம். கரெக்டாக இப்படி எடுக்கும் போது மைய கைக்கிறோம். ஆனால் அந்த மையினால் பிரச்சனைலாம் கிடையாது, ஆனால் அந்த மைய வந்து எப்படி பட்டுச்சுனா இப்போ சட்டை துணியிலலாம் பட்டுச்சுன்னா மை போகவே போகாது, என்ன மூணு ஆலோசனாலும் போகாது. கடலில் இருந்து ஒவ்வொரு ஆளாக அப்போ இறக்கி விட்டோம், அது பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் ஒவ்வொரு ஆளாக இப்போ வள்ளத்தை ஏற்றுறோம். ஸோ அந்த வள்ளத்தை வந்து அவங்க கிட்ட கொண்டு போகிறோம். கிட்ட கொண்டு போனோன்னே அவங்க தொடுத்து அவங்களே வந்து ஏறிடுவாங்க. இப்போ அவங்க தூண்டியெல்லாம் இப்போ சுற்றி உள்ளே வச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ பொதுவாக அவங்க இந்த சின்ன இந்த தெர்மோகோல் சிட் போயில் வந்து அவங்க இப்படி தான் உட்காந்து கனவாக பிடிப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து வள்ளத்தில் இருந்து தூண்டி போட்டோம்ல, அதே மாதிரி இவங்க இதிலேருந்து தூண்டி போடுவாங்க. இதிலேருந்து ஒரு மூணு தூண்டி நாலு தூண்டி போடுவாங்க, போட்டு அப்படி சுண்டிகிட்டே இருப்பாங்க. சுண்டிகிட்டே இருக்கும்போது அவங்க இந்த முறையில் அவங்க கனவாக பிடிப்பாங்க. பொதுவாக இது கடல் தொழில் வந்து இப்போது எப்படின்னா இது ஒரு லக்கு வேணுங்க, லக்கு இருந்தால் தான் இதில் கனவாக பிடிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி 2000 ரூபா பிடிப்போம், நாளைக்கு எப்படி சொல்ல நாளைக்கு ஒரு 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி கூட கிடைக்கும். ஏன் காசே சுத்தமாக கிடையாது கூட போகும். ஸோ இதுக்கு வந்து ஒரு லக்கு வேணும், நம்ம கிடக்கிற இடத்துல கனவாக இருக்கணும். ஸோ அதை பொறுத்து தான் இந்த கடல் தொழிலில் இந்த கனவா தொழிலில் வருமானம். சில நாள் 3000 4000 அந்த மாதிரிலாம் கிடைக்கும், அடுத்த நாள் ஒன்றுமே கூட கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நிலமெல்லாம் வரும். ஸோ இது வந்து லக்கு தான். ஸோ இப்போ ஒரு வாரம் போனீங்கன்னா, ஒரு வாரம் நம்ம கனவாக்கி போனோம்னா அதில் ஒரு 3 நாள் 4 நாள் கிட்ட கிடைக்கும். ஸோ கனவா தொழில் வர இந்த முறையில் தான் இப்போ வரைக்கும் கனவை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் ஒவ்வொரு மீனவர்களும் கனவாக பிடிக்கிறாங்க. இப்படி தொடுத்து அவங்க வள்ளத்தை ஏறிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கே அப்படியே கரைக்கு வந்துடும். கரைக்கு வந்தோன்னா அந்த பிடிச்ச கனவாலாம் இடைக்கு போட்டு நாங்கள் காசு வாங்கிடுவோம். இந்த முறையில் இப்போ போயிட்டு இருக்குது. ஸோ கனவா தொழில் வந்து ஒரு லக்கான தொழில் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா நம்ம கனவா நிறைய பிடிக்கலாம். இப்போ நாங்கள் கனவா பிடிச்சிட்டு இருக்கும்போது, கனவா பிடிச்சிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கும்போது எங்களுக்கு பக்கத்தில் ஒரு கப்பல் ஒன்று போச்சு, அந்த கப்பலையும் உங்களுக்கு காட்டுறோம். ஸோ பாருங்கள், சரக்கு கப்பல். பொதுவாக அந்த கண்டெய்னர்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த லாரியிலலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ கண்டெய்னர் இருக்குன்னு. ஸோ ரொம்ப பெரிய கப்பல் இது. ஸோ நாங்கள் இப்படி தான் அடிக்கடி இப்போ எங்களுக்கு பக்கத்தில் உள்ள கப்பல் போவோம், நான் பார்ப்போம். நம்ம ஒன்றும் செய்யாது, அது ஓரமாக போயிடும். பாருங்கள் எவ்வளோ பெரிய கப்பல் அப்படின்னு. ஸோ தூத்துக்குடியில் துறைமுகத்தில் இருக்கிறனால, தூத்துக்குடி துறைமுகம் அதாவது கப்பலாக இருப்பது இருக்கிறனால
நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி கப்பல் வந்து கனவா பிடிக்கும் இந்த பக்கத்தில் போயிட்டு இருக்கும் கப்பல் அப்புறம் போட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.